ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஇ இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பங்கர் கட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இதோட பேக்கிங் எப்படி இருக்குது, இதை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இதோட ரேட்டு, இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றத வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, மொத்தம் ரெண்டு பேக்கிங்காக அனுப்பியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. இது வந்து பங்கர் கட்டோட கீழே வர்றது, ஃபஸ்ட்டாக வர்றது. அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு காட்டுக்குரிய கால் இருந்துச்சு, அதாவது மொத்தம் நாலு கால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் காட்டு வந்து மேலே வர்றது, டாப்பில் வர்றது. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணுறது வந்து நான் வீடியோவாக காட்டலை. ஏன் அப்படின்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருந்துச்சு, அதனால தான். கீழே இருக்க காட்டில் வந்து நான் ஸ்டோரேஜோடு கேட்டிருந்தேன். இது வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, இதை மூணு பேரால் கூட தூக்க முடியல, அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியில் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ ஓகே, இதை அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டு காட்டாக தான் நான் காட்டியிருக்கேன். நான் கேக்கும், நான் இது வந்து பங்கர் காட்டுன்னு செய்யும் போதே ரெண்டும் தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கணும், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி கேட்டது. இந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து அந்த மேலே அந்த காட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நாலு பக்கமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பியோட வெயிட்லாம் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் நம்ம வந்து அதை ஃபிட் பண்ண போகிறோம். ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு காட்டுமே ஹைட் வந்து சேம் லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஹைட்டு வந்து கீழே இருக்கிற கட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக எனக்கு தேவைப்பட்டதுனால நாங்கள் வீட்டில் வந்து இதை கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்த கட்டில் வாங்கினது, இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசணும். இந்த ரெண்டு காட்டிலையுமே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தான் கீழே வர்றது, அதனால் அதுக்கு வந்து கீழே வந்து புஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லோ கலருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நம்ம தனித்தனியாக போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லா பக்கமும் நாங்கள் தொட்டு பார்த்தோம், ஏதாவது கம்பி எதுவும் நீட்டிகிட்டு இருக்குமா அப்படின்லாம் பார்த்தோம், எதுவுமே இல்லை, சூப்பராக நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரேஜுக்கும் அவங்க நிறைய ஐடியா சொன்னாங்க. நான் வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து நல்ல பெருசாக வேணும்னு கேட்டேன். கிட்டத்தட்ட இந்த கட்டிலோட முக்காவாசி பகுதிக்கு இந்த ஸ்டோரேஜ் இருக்குது. ரெண்டு ஸ்டோரேஜ் கேட்டேன், நல்ல அகலம் நல்ல உயரத்தில் கேட்டேன். அது மாதிரி இந்த கம்பி வந்து ரெண்டு கம்பி கொடுத்துருந்தாங்க. இது வந்து மேலே வர்றதுனால குழந்தைங்க வந்து உருண்டு கீழே உளுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டிக்காக இந்த கம்பி கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏணி, இந்த ஏணி சொல்லணும், நல்ல வெயிட்டு, சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இதோட குவாலிட்டி இதில் வந்து இந்த மாதிரி நாலு ஹோல் கொடுத்துருந்தாங்க. இதுக்குரிய நட்டு போல்டு எல்லாமே அவங்களே அனுப்பிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் அங்கே அதை செஞ்சதுலேருந்து பெயிண்ட் பண்ணதுலேருந்து இதை கடைசி ஃபினிஷ் பண்ணி காட்டுற வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த கம்பி தான் நாங்கள் மாட்டலை. ஏன் அப்படின்னா, இதை வந்து நாங்கள் ஒரு ஓரமாக வைக்க போகிறதுனால அந்த கம்பி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால நாங்கள் அதை மாட்டலை. இப்போ வந்து இதை ரெண்டையுமே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் நான் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் இப்போ ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க, அதை தான் நான் இப்போ வீடியோவாக எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கலட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தேவைப்படும் போது தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம், யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நம்ம பிரித்து போட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு காட்டையும் இப்போ நம்ம மாட்டியாச்சு, அடுத்து வந்து இந்த ஏணியை தான் நம்ம மாட்டணும். இப்போ அதை மாட்டணும் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே கூடி தான் அந்ததுக்கு நட்டு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக தான் போடணும். இதோட அகலம் உயரத்தை பாருங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு பெருசாக. நான் இதில் வந்து என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்றதையும் வீடியோட எண்டில் காட்டுறேன், அப்போ தெரியும் இதில் நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்றது. ரெண்டுமே நல்ல பெருசுங்க. இப்போது இந்த ஹோலில் தான் நம்ம நட்டு போடணும், அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி தான் போட முடியும், அதனால தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கு. இதுக்கு நேராக மேலேயும் இந்த ஹோல் இருக்குது, இதில் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஏணியை மாட்டியாச்சு. இப்போ பெட்டை பற்றி ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட்டு வந்து 5 இன்ச் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கு, கீழே இருக்க பெட்டு. ஆக்சுவலி ஏன் இந்த காட்டை நான் கட் பண்ணேன் அப்படின்றதுக்கு ரீசனும் சொல்கிறேன். மேலே இருக்க பெட்டில் வந்து 3 இன்ச்சு தான் போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, 5 இன்ச்சுக்கு நம்ம பெட்டு போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து படுக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பெட்டே வந்துடும். அதுக்கு மேலே அவங்க படுத்தாங்க அப்படின்னா இந்த கம்பி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அவங்க உருண்டு கீழே உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் கட்டிலாக இருக்கும்போது இதோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் பெட்டு போடும்போது
ரொம்ப வந்து ஹைட் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கீழ் பெட்ல குழந்தைங்க படுத்தா கூட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ரொம்ப உயரமா இருந்துச்சு மேல இருக்க காட்டு. அதனாலதான் நான் கீழே இருக்க காட்டுல வந்து அந்த ஹைட்டை வந்து கட் பண்ணி குறைச்சுக்கிட்டேன். இந்த ரிவ்யூ வந்து ஹானஸ்டான ரிவ்யூங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த காட் வாங்கி ஒரு 5 மந்த்து கிட்ட ஆகும்போது செப்டம்பர் 1st week வந்து இது நான் வாங்கினேன். இவ்வளோ நாள் இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இதால் இல்லை. நீட்டாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இதோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இப்போ வந்து இதை நான் எங்கே வாங்கினேன் என்னன்ற டீட்டெயில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இதை வந்து நான் கோயம்புத்தூரில் தான் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் இப்போ இருக்கிறது மதுரை. மதுரையில் வந்து நான் நிறைய இடத்துல இந்த காட் பற்றி நான் விசாரித்தேன். ஸ்டோரேஜ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தனியாக பிரிக்க முடியாமல் அது மாதிரி காட்டோட பேஸில் வந்து குறுக்க கம்பி இருக்கிற மாதிரி இருந்த காட்டை 24,000 ரூபாய்க்கு எனக்கு சொன்னாங்க. எனக்கு தேவைப்படுற எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் இது 24,000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். நான் இந்த காட் வாங்கின ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபோன் நம்பரும் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறமும் இவங்க வந்து தனித்தனியாக இந்த காட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் 2 விஷயத்தில் இந்த காட் வாங்கும்போது தெளிவாக இருந்தேன். ஸ்டோரேஜ் கம்பல்சரி இருந்தே ஆகணும். அது மாதிரி இந்த காட் வந்து ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். இது மாதிரி தேடினப்போ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி ஆன்லைனில் தான் இதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோனில் நாங்கள் பேசினதுக்கப்புறம் அவங்க நிறைய டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணாங்க. ஹாஸ்டல்லாம் இந்த மாதிரி தனியாக பிரிக்க முடியாத காட் இருக்கும். அந்த காட்லாம் வெறும் 9,000க்கு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்டோரேஜ் வேணும், இதை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டதுனால இதோட ரேட்டு வந்து எனக்கு 13,500 ரூபா வந்துச்சு. ஜிஎஸ்டியோட கோயம்புத்தூர்லேருந்து அவங்க லாரி சர்வீஸ் மூலமாக மதுரைக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு 1,000 பே பண்ணோம். அது வந்து எங்கே வந்துச்சுன்னா மதுரையில் இருக்க கோரிப்பாளையத்துக்கு வந்துச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரைசைக்கிள் மூலமாக எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு 500 ஆச்சு. மொத்தம் 15,000 ரூபாய்க்கு இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். மேட்ரஸ் எல்லாம் தனி, அது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினது. இப்போது இதில் வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ் வந்து அவங்களோட டாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாங்க. இருக்கிற எல்லா சாஃப்ட் டாய்ஸுமே இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இது இடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ யூஸ்வலாக நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பெட்ஷீட், பெட் கவர், அப்புறம் பில்லோ கவர் இதெல்லாம் இதில் தான் இருக்குது. 2 ரோவாக நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிற ரோவில் எத்தனை வச்சுருக்கேன்னு பாருங்கள். மொத்தம் இதில் வந்து பெட் கவர் மட்டுமே நிறைய இருக்குது. மொத்தம் 1-6 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பில்லோ கவர்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இதில் இது போக மேலே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் நான் அடுத்து நான் வச்சு காட்டுறேன் இன்னும் எவ்வளோ வைக்கலான்ட்டு. சென்டரில் வந்து இன்னும் 2 பெட்ஷீட் வச்சுருக்கேன். அது போகவும் இன்னும் இடம் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பில்லோ கவர்ஸை வந்து நான் மடித்து வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டோரேஜில் வந்து நம்ம எப்போ மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பில்லோஸ் எல்லாம் இதில் இருக்குது. கீழே இருக்க கவரில் வந்து ஸ்க்ரீன் தான் இருக்குது. மேலே இருக்கிறதுல வந்து ஜர்கினும் ஸ்வெட்டரும் இருக்குது. இந்த காட்டு வச்சு எப்படி வந்து கிட்ஸ் ரூமை மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜேஇஇ இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.